இந்தியாவுக்கு எதிராக கோஷமிடப்பட்ட விவகாரத்தில் என்ஐஏ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது டெல்லி நேரு பல்கலைக்கழகத்தில் நடத்திய பயங்கரவாதி அப்சல் குரு நினைவு தின நிகழ்ச்சியில் இந்தியாவுக்கு எதிரான கோஷங்களை முழங்கியதாக மாணவர் பேரவைத் தலைவர் கண்ணையா குமார் கைது செய்யப்பட்டார் தான் இந்தியாவுக்கு எதிராக கோஷமிடவில்லை என்று கண்ணையாகுமார் ஆரம்பம் முதலே கூறி வருகிறார் பற்றி நிருபர்களுக்கு பேட்டியளித்த போலீஸ் கமிஷனர் பி எஸ் பசி தேசத்துக்கு எதிரான கோஷங்கள் முழங்கப்பட்ட கூட்டத்தில் குமார் பங்கேற்றார் அதோடு மட்டுமன்றி கோஷங்களை அவர் முழங்கினார் என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாக தெரிவித்தார் சர்ச்சைக்குரிய கூட்டத்தில் பங்கேற்ற மற்ற மாணவர்களின் அடையாளம் காண விசாரணை தீவிரமாக நடந்து வருவதாகவும் அவர்களும் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் பஸ்லி தெரிவித்துள்ளார்